நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேரில் சில முக்கியமான சில கமெண்ட் சந்தேகங்களுக்கு விளக்க கொடுக்கலாம். கொஞ்சம் டெப்த்தாகவே சில விளக்கங்கள். ஒருத்தர் வந்து சில பேர் எப்போவாவது அத்திப்பூத்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விதமான ஒரு பதிலை வரவழைக்கக்கூடிய கேள்விகள் தான் சொல்லுவேன். என்னிடமிருந்து ஒரு நல்ல விளக்கத்தை தரக்கூடிய சில கேள்விகளை கேட்பீங்க. பொதுவாக வந்து கேள்விகள் எவ்வளோக்கோ ஆழமாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லக்கூடிய அமைப்பு எனக்கு ஏற்படும். அதனால் கேள்விகள் நீங்கள் என்ன தூண்ட தூண்ட தான் வந்து உங்களுக்கு நான் பதில் தர முடியும். அந்த அமைப்பில் வந்து இன்னொன்று சில நேரங்களில் எனக்கு சந்தேகம் வந்துடும். எப்படின்னா நான் சொல்லுகின்ற விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு அளவுக்கு வந்து டெப்த்தான நாலெட்ஜ் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அந்த கேந்திர கோணங்கள் சில நேரங்களில் என்னுடைய பதில்கள் வீடியோக்கள் சில அருமையான ஒரு விளக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு வியூஸ் போகிறதையும் பார்ப்பேன். உதாரணமாக சொல்ல போனால் அந்த கேந்திர கோணங்களுடைய சூட்சும விளக்கங்களை கொடுத்துருந்தேன். அப்போ அந்த கேந்திர கோணங்களுடைய சூட்சும விளக்கங்களில் என்ன கொடுத்துருந்தேன்னா கேந்திர கோணங்களுடைய சிறப்புகள். இதை வந்து சாயாகிரகங்கள் 2012 சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள்னு ஒரு மாத இதழில் எழுதினேன். அந்த மாத இதழில் ஒரு 11 கட்டுரைகள் தான் வந்தது. ஒரு கருத்து வேறுபாட்டால் அந்த கட்டுரைகள் நிறுத்தப்பட்டன. அந்த 11 மாதமும் வந்து அன்றைக்கு மாத கட்டுரைன்றதுனால அன்றைக்கு வந்து விளையாட்டு போல் ராகுக்கேதுகளுடைய ஆரம்பிச்சது. இன்றைக்கும் வந்து எங்கே ஒரு பொது அரங்கில் என்னை பார்த்தாலும் ஒரு 10 பேரில் ஒருத்தராவது ஐயா உங்களுடைய சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகளால் உங்களால் கவரப்பட்டவன் நான், உங்களிடம் வந்து ஈர்க்கப்பட்டவன் நான் அப்படின்னு சொல்வது வழக்கம். இதை வந்து நான் ஜோதிடமணம் தேவரகசியம் கட்டுரைகளில் கூட எழுதியிருக்கிறேன். இந்த சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் கட்டுரைகளில் இந்த கேந்திர கோணங்களுடைய சிறப்புகளை எழுதியிருக்கிறேன். இந்த கேந்திர கோணங்கள் ஏன் சிறப்பாக சொல்லப்படுகிறது, ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. முதல்ல வந்து ஜோதிடத்தை வந்து உணர்ந்து படியுங்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். உணர்ந்து படியுங்கள், ஏன் என்ற கேள்வி வந்து நீங்கள் ஜோதிடத்தில் எழுப்பியே ஆகணும். கேந்திரம்னா ஏன், கோணம்னா ஏன், அது கேந்திரம் 1, 4, 10, 7, 10 கேந்திரம் அவ்வளோதான், எனக்கு தெரியும், அதுக்கு மேலே அதை கேட்கக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஜோதிடத்தில் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் மூல விஷயங்களே ஏனென்று கேள்வி எழுப்பி புரிந்து படிப்பவர்கள் அதில் வந்து ஒரு ஒரு உயரத்திற்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு விதி தான், நீதி தான். அந்த அமைப்பின்படி ஜோதிடமும் அதற்கு விதி விளக்கில்லை. புரிந்து படித்தால் எல்லா ஒரு விஷயத்தையும் இப்போ குரு ஏன் சுபர் சனி ஏன் பாவர் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன். ஏன்னு கேள்வி எனக்குள்ளே எழுந்ததுனால தான். ஏன் குரு கிரகம் வந்து நம்ம பொதுவாக கேட்டு போயிடலாமே, குரு வந்து இயற்கை சுபகிரகம், சனி வந்து இயற்கை பாவ கிரகம், அப்படித்தானே முன்னுள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா குரு ஏன் சுபர், குரு ஏன் பாவ, சனி ஏன் பாவர் அப்படிங்கிற அந்த விஞ்ஞான ரீதியிலான ஒளி ரீதியிலான விளக்கத்தை என்னால் எழுதியிருக்க முடியாது, என்னால் உணர்ந்திருக்க முடியாது. ஆக என்னை போலவே எதுவுமே வந்து யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற அடிப்படையில் எதைக்குமே வந்து ஒரு ஒரு குதர்க்கமாக இருந்தாலும் கூட ஏன் இந்த விதி சொல்லப்படுகிறது, எதற்காக இது சொல்லப்படுகிறதுன்னு ஆழமாக உள்ளே நுழைந்து நுட்பமாக அறிய போவோமே ஆனால் மட்டுமே வந்து ஜோதிடத்தை நீங்கள் உணர்ந்து படிக்க முடியும், உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும், பலன் அறிய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின்படி இன்றைக்கு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த ஏற்கனவே நான் சாயாகிரகங்கள் சுற்றும நிலைகளில் சொல்லியிருக்கிறேன். கேந்திரங்கள் என்பது என்ன, கோணங்கள் என்பது என்ன. கேந்திரங்கள் என்பது 1, 5, கோணங்கள் என்பது 1, 5, 9. அதில் கூட நான் வித்தியாசப்படுத்தி சொல்லுவேன், பெருங்கோணம்னு சொல்லுவேன். 1 இடம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானதாக வருகிறது. 1, 5, 9 ஜாதகத்தில் லக்னத்தை ஒன்றாக கொண்டு 1, 5, 9 எனப்படுபவை கோணங்கள் என்கின்ற ஒரு முக்கோணமாகவும், 1, 4, 7, 10 கேந்திரங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சதுரமாகவும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வருது. அந்த கேந்திர கோணங்களில் இருக்கின்ற கிரகங்கள் ஒரு கேந்திரம் ஒரு முக்கோணம், கோணம் ஒரு சதுரம். அப்போ அந்த கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் வந்து மிகப்பெரிய நல்ல யோகத்தை தருகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து இந்த கேந்திர கோண கலப்பு ஏற்படுகிறது மிக மேன்மை என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு அமைப்பு. எப்படின்னா அந்த 9, 10 பெருங்கேந்திரம் பெருங்கோணமும் அதுவே தர்மகர்மாதிபதி யோகம். 4, 5 சிறுங்கோணமும் சிறுகேந்திரமும்னு சொல்லலாம். பெருங்கோணம் பெருங்கேந்திரம் 9, 10 கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் என்பது
என்ற அமைப்பின் மறைவில் வந்து அப்ப சிறுகோணமும் சிறுகேந்திரமும் இணைந்தால் அதற்கு பாதியான ஒரு நல்ல யோகங்களும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் விதி. அந்த அமைப்பின்படி 4-5 குடையவர்கள் இணைவதும் யோகம்தான், 5-7 குடையவர்கள் இணைவதும் யோகம்தான், ஒரு கோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் இணைவதும் ஒரு யோகமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில இன்றைக்கு சின்னச்சாமி கேயார், சின்னச்சாமி கேயார் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒரு நல்ல கேள்வி இது. என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, ஐயா எந்த லக்னமாக இருந்தாலும் 1-5-9 இருக்கும் லக்ன சுபராக இருப்பின் அவர் லக்ன அவயோக சாரம் தானே பெறுவார். சரியான கேள்வி. அதாவது நீங்க என்ன கேட்குறீங்க, 1-5-9 அவர்கள் ஆட்சியாக இருப்பது நல்லது, அந்த அந்த அமைப்பு வந்து ஒரு வலுவான ஜாதகமாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அவங்க அந்த இடத்துல இருக்கிற சாரம் எதிரியின் சாரம் தானே, அவயோகரின் சாரம் தானே. இங்கு ஸ்தானபலன் சாரபலன் எது பிரதானம்? ஸ்தானபலம் அவசியமா, சாரபலம் முக்கியமா, எது பிரதானம்? சுக்கர அணி லக்னங்களுக்கு இயற்கையில் பாவக்கோள்களை சுபத்துவப்படுத்தும் குரு வளர்பறை சந்திரன் இவர்கள் ஸ்தானபலம் பெற்று சுபத்துவப்படுத்துவது நல்லதா? செகண்டா பாத்துக்கிறேன், இருங்க. முதல் கேள்விக்கு வந்துக்குவோம். கேள்வியே உங்களுக்கு ரொம்ப படிச்சனா குழப்பம். சின்னச்சாமி கேயா, எந்த ஒரு லக்னமாக இருப்பினும் 1-5-9 இருக்கும் லக்ன சுபராக இருந்தாலும், 1-5-9 ஒருத்தர் ஆட்சி ஆகிறார்னு வச்சுக்குவோம், லக்னம் லக்னாதிபதி ஆட்சி ஆகிறார், அங்கேயே அவயோகச்சாரம் தானே இருக்கிறது. 5-ஆம் இடத்துல அது, ஏன்னா அந்த கேந்திர கோணங்கள் சிறப்பில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. 1-5-9 இந்த 3 கோணங்களிலும் அடங்கி இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திராதிபதி, ஒரே நட்சத்திர கிரக நட்சத்திரங்களாக தான் இருக்கும். உதாரணமாக மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னம்னு சொன்னால் அதில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் மிதுனத்திற்குள்ளே இருக்கிறது, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்கோசம் அடங்கும். அதாவது செவ்வாய் ராகு குரு, அதற்கு 5-ஆம் இடமான துலாத்திலையும் அதே செவ்வாய் ராகு குரு தான் வரும். அதற்கு 5-ஆம் இடமான 9-ஆம் பாவத்தில் கும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு குரு தான் வரும். அப்போ அந்த 3 பேருமே ஒரு ஒரு லக்னத்திற்கு அவயோகங்களுடைய சாரங்கள் அடங்கிய 1-5-9 இருக்கின்ற யோகர்களை எப்படி வந்து ஸ்தான பலத்தை எடுப்பதா, சார பலத்தை எடுப்பதா அப்படின்னு ஒரு நல்ல சிறப்பான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அப்போ இந்த அமைப்பில் ரெண்டும் தான் முக்கியம். சரி, அதே நேரத்தில் இதில் ஒரு நுணுக்கத்தை சின்னச்சாமி கேயார் நீங்கள் மறந்துட்டீங்க. இதில் ஒரு நுணுக்கத்தை பார்த்தீர்களே ஆனால், எல்லா லக்னங்களுக்கும் இந்த லக்னங்களுக்கு உள்ள வந்து இந்த அவயோக சாரம்னு சொல்றீங்கல்ல, இந்த அவயோக சாரங்களில் 1 விதிவிலக்காக இருக்கும். அதை நீங்க எடுத்துக்க, அதை நீங்க மறந்துட்டீங்க. அந்த அமைப்பை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எல்லா சாரங்கள் நீங்கள் கேட்கின்ற கேள்வி 1-5-9 யோக பாவங்கள் என்று சொல்லுகிறீர்களே ஐயா, அப்ப லக்னாதிபதி ஆட்சி பெற்றாலும், 5-ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலும், 9-ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலும் அவர்கள் இருக்கின்ற சாரத்தின் அடிப்படையில் யோகம் தர இயலாதவர்களாக இருப்பார்களே. ஏனென்றால் அந்த 1-5-9 பாவகங்களுக்குள் யோக அமைப்புகளுக்கு உள்ள இருக்கின்ற சாரங்கள் இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. அது தப்பு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு நிலையிலும், இப்போ வந்து உதாரணமாக மேஷத்தை எடுத்துக்கொள்வோம், அஸ்வினி பரணி கிருத்தி, ஒரு பாதம் ஒரு நிலை அதற்குள்ள வந்து யோகச்சாரமாக அமையும். அதாவது எந்த ஒரு நிலையிலையும் கம்ப்ளீட்டாக அதிர்ஷ்டசாலின்றவன் ஒருத்தன் தான். 1,00,000 கோடியில் ஒருத்தன், 10,000 1,000 ஒருத்தன் தான்ட்டு ஒரு 9 பாதங்கள் இருக்கின்றன. மேஷ லக்னம் இருக்கிறது, அந்த மேஷ லக்னத்திற்கு 5-9 ஒரு மேஷ லக்னத்திற்கு கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 5-9 வந்துடும். அப்போ 5 வந்து என்ன, மேஷம் சிம்மம் தனுசு வந்துடும். அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி யோகச்சாரங்கள் இல்லை. எப்படி யோகச்சாரம் இல்லைன்றீங்க? இதிலே கேது சுக்கிரன் சூரியன் வந்து விடுகிறார். இந்த கேது சுக்கிரன் சூரியனின் 1 பாதம் வருகிறது. அப்போ அந்த சூரியனுடைய அடுத்த அந்த அதே பாதம் தான் 5-ஆம் இடத்துலையும் 9-ஆம் இடத்துலையும் வரும். அப்போ இங்கே மேஷ லக்னத்தின் யோகரான 5-ஆம் அதிபதியான சூரியனின் பாதம் ஒரே ஒரு பாதம் வருது இல்லையா? அப்போ அந்த பாதத்தில் லக்னாதிபதி நின்றார். அது வந்து மிகப்பெரிய யோகம். எப்போவுமே வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி தான் ஜோதிடம் வரும். 9 பாதங்களும் யோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லையில. அப்போ இங்கே லக்னாதிபதி லக்னத்திலே வலுவடைந்தால் கூட அவர் எந்த யோகச்சாரத்தில் சூரியனோட சாரத்தில் நிற்கிறாருன்னு வைங்க, அது ஒரு யோகம். இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் நிற்கும். அதாவது ரிஷபலக்னம்னு எடுத்துக்கோங்க, ரிஷபலக்னம் சந்திரன் செவ்வாய் சூரியன் வந்துடும். அப்போ அந்த சூரியனுடைய சாரத்திலேயே லக்னாதிபதி நின்றார்னா சுகாதிபதினு சொல்கிறோம்.
அதே மாதிரி மிதுன லக்னத்தை எடுத்துக்கோங்க. மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ராகு வந்து மிதுன லக்னத்திற்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய கிரகம்னு அடிக்கடி சொல்கிறேன். ராகு மட்டும்தான் சுபர் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்போ அந்த ராகு சுபர்ன்ற போது லக்னாதிபதியே வந்து அங்கே நின்றாலும் ராகு எங்கேயாவது சுபத்துவமாக இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே கடக லக்னத்துன்னு வந்திருக்கேன். புனர்பூசம் நான்காம் பாதம் அங்கே ஆரம்பிக்கும். அந்த புனர்பூசம் நான்காம் அதிபதி கடக லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக வருவார். சனி வந்து அட்டமாதிபதியாக வருவார். புதன் ஆயுளிய நட்சத்திரமாகிய புதன் விரையாதிபதியாக வருவார். அப்போ இந்த அமைப்புகளில் எங்கே எந்த இடத்துலையுமே ஒரு சாரம் வந்து யோக சாரமாகவே வரும், யோக அமைப்பாகவே வரும். இப்போ மிதனத்திற்கு நான் சொன்னதை போல திருவாதிரை நட்சத்திரம் இது ஆழமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 லக்னங்களுக்கும் இந்த அமைப்புகள் புரியும். அதாவது ஸ்தானபலம் 1, 5, 9. இப்போ வந்து லக்னாதிபதி அங்கேயே தான் ஆட்சியாக இருக்க வேண்டும்னு சொல்லப்படலை. பாப லக்னங்களுக்கு உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு கும்பத்திலே ஆட்சியாக கூடாது சனின்னு தான் சொல்கிறேன். 12 மகரத்தில் ஆட்சி ஆகலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆக பாப கிரகங்கள் அங்கேயே லக்னத்திலேயே ஆட்சியாகி ஸ்தானபலம் பெறுவது தவறுன்னு சொல்லிட்டேன். அடுத்து வரப்போகின்ற சுபத்துவ சூட்சுமவுல கட்டுரைகள், சுபத்துவ சூட்சுமவுல என்கின்ற பெயரில் வரப்போகின்ற புத்தகத்தில் இந்த விஷயங்களை தான் விவரித்து எழுதப்போகிறேன். அப்போ இந்த விவரத்தை விவரித்து ஜோதிடத்தின் இன்னொரு பரிமாணத்தை உங்களுக்கு நான் சொல்லும்போது இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஆகவே ஸ்தானபலம் முக்கியமா, சாரபலம் முக்கியமா, இரண்டும் முக்கியம். ஸ்தானபலத்தை விடுத்து ஒரு கிரகம் ஸ்தானபலத்தோடு இருக்குன்ற போது அது வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. அப்போ அந்த சாரபலத்தில் 9 சாரங்கள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு சாரம் வலுவான சாரமாக இருக்குது. அந்த ஒரே ஒரு வலுவான சாரத்தில் நீங்கள் உங்கள் லக்னாதிபதி நின்றார்னா, அல்லது 5 அதிபதி நின்றார்னா, 9 அதிபதி நின்றார்னா, நீங்கள் கொடுத்து வைத்தவர் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். சரி, இப்போ மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை இருக்குது. அவயோகர் இவர் தான், சுக்கரன் தான். சுக்கரன் நிச்சயமாக அவயோகர். அவர் 2, 7 மாரகாதிபதியாகவும் ஆவார். எங்கேயாவது ஏடகாடமாக போய் வேறு இடத்துல போய் மாட்டிக்கிட்டார்னா கெடுதல்களை செய்யத்தான் செய்வார், கெடுதல்களை தான் தருவார். சரி, அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதே, கேது வந்து பச்சோந்தி கிரகம் ஆயிற்றே. அப்போ அந்த கேது இந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு, சூரிய சந்திர செவ்வாய் குரு, இந்த கேது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நாயகனான கேது மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்ற போது உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா. ராகு கேதுக்கள், ராகு கேதுக்களின் சொந்த நட்சத்திரத்தில், சுய நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கள் இருக்கும்போது எத்தகைய பலன் எடுப்பது, எப்படி பலன் எடுப்பது, அதே போல ராகு கேதுக்களின் நட்சத்திரங்களில் பிற கிரகங்கள் இருக்கும்போது எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறத பத்தி நம்ம ரெகுலர் வீடியோக்களில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் ராகு கேதுக்கள் அல்லது ராகு கேதுக்கள் சாரம் கொடுத்த அப்படி அந்த அமைப்பில் எப்படி, இப்போ வந்து மேஷ லக்னம் செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார், நீங்கள் கேட்ட அவயோக சாரங்கள் இங்கே வந்து விட்டன. சரி, அஸ்வினி பரணி வேண்டாம், சூரியனுடைய சாரத்தில் வந்து லக்னாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், யோகச்சாரம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. சரி, இரண்டு நட்சத்திரங்களை நீங்கள் அவயோக நட்சத்திரங்கள் என்று சொல்கிறீர்கள். சரி, அந்த அவயோக நட்சத்திரமாகவே இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். உதாரணமாக அஸ்வினி 1 பாதத்தில் இருக்கிறார். அத்தனை சக்கரங்களிலும் அதே இடத்துல வருவார். அஸ்வினி 1 பாதத்தில் வர்க்க உத்தம அமைப்புகளில் வருவார். சரி, அந்த அவர் எப்படி பலன் தருவார், அந்த கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல பலன் தருவார். அப்போ வந்து 3 வீட்டில் கேது இருந்தால் புதனை போல பலன் தருவார், அவயோகச்சாரம் ஆகிடுது. 3 வீட்டில் புதன் வீட்டில் அல்லது 6 வீட்டில் கேது இருந்தால், 3, 6 கேது இருந்தால் அந்த 3, 6 ஸ்தானத்தை மறந்துடுங்க, புதனின் வீட்டில் இருக்கின்ற கேது புதனை போலவே பலன் தருவார். அப்போ அந்த இங்கே அஸ்வினி நட்சத்திரம் வந்து என்ன பலனை தரும் சார அடிப்படையில், புதனும் கேதுவும் தங்களுடைய காரகத்துவங்களை ஆதிபத்தியங்கள் இல்லை, கேதுவுக்கு ஆதிபத்தியம் கிடையாது, புதனுக்கு ஆதிபத்தியம் இருக்கு. அப்ப கேதுவின் காரகத்துவங்களையும் புதனின் ஆதிபத்தியங்களையும் கலந்து செய்கின்ற நிலைமையில லக்னாதிபதி இருப்பார். இதுதான் நீங்க சார பலன் எடுக்கின்ற அமைப்பு. சரி, இதே கேது 5, 9 போன்ற இடங்கள்ல இருந்துட்டார், 5, 9 போன்ற இடங்கள்ல இருந்துட்டார், அதாவது சூரிய சந்திர குருவின் வீடுகள்ல இருந்துட்டார்னு வச்சுக்குவோம், 12 வீடு கூட இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்ப சூரிய சந்திர செவ்வாய் 8 கூட இருக்கிறார்னு வச்சுக்கோம். அப்போ 8 இருக்கிறார் சூரிய சந்திர செவ்வாய் ரா குருவோட வீடுகள், இந்த மேஷ லக்னத்தின் யோகர்களான அந்த 4 கிரகங்களுடைய வீடுகள் இருந்தார்னா அதை போலவே செய்வார் இல்லையா.
அப்ப இங்கே சாரபலன் எடுக்கும்போது அவயோகச்சாரம்னு நம்ம எடுக்கக்கூடாது இல்லையா? 12 பாவங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்தானபலமும் முக்கியம், சாரபலமும் முக்கியம். ஸ்தானபலம் எத்தனைக்கெத்தனை முக்கியமோ அதே அளவுக்கு சாரபலம் முக்கியம். சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதி எவ்வளவு வலுவாக இருக்கிறார்ன்றது முக்கியம். ஆகவே எல்லா அமைப்புகளில் எல்லா ஸ்தானங்கள்லையும் இப்போ நீங்கள் 1, 1, 5, 9 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு நுணுக்கமான ஒரே ஒரு சாரம் வந்து மிக நுணுக்கமான ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மிக நுணுக்கமாக இருக்கின்ற அமைப்பு வந்து நல்லாவே இருக்கும், அருமையாக நல்லா சொல்கிற செய்கிற அளவுக்கே தெரிகிற அளவுக்கே இருக்கும், சரிங்களா? ரெண்டாவது நீங்கள் என்ன கேட்டீங்க, சாரபலன் இதில் எது பிரதானம்? ஸ்தானபலன் வந்து ஒன்று, ஸ்தானபலனும் பிரதானம் தான், ரெண்டும் சமமாகத்தான் உங்களுக்கு செய்யும். எப்போது 1, 5, 9 குடையவர்கள் அந்த தங்களது வீடுகளில் ஆட்சியாக இருக்கிறார்களோ அப்போது நல்லது. ஆனால் இது பாவகிரகங்களுக்கு பொருந்தாது. மறுபடியும் சொல்கிறேன், மூல நூல்களில் வந்து 5, 9 யார் இருந்தாலும் நல்லா நல்லபலன் செய்வார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக கடக லக்னத்திற்கு 5 சந்திர செவ்வாய் வந்து வலுத்திருந்தார்னா அவர் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5 இருக்கிற செவ்வாய் தசை வந்த உடனே ரோட்டில் தெரிஞ்சவனே எவ்வளோ பேரை நான் காட்ட முடியும். இதுக்குத்தான் நான் இங்கே சுபத்துவ சூட்சும அமைப்புகளை கொண்டு வந்துடுறேன். பாவர்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியானால் அதிபதி ஆகக்கூடாது. பாவர்கள் கேந்திரங்களுக்கு மட்டும்தான் அதிபதி ஆகணும். கேந்திரங்களில் இருந்தால் மட்டும்தான் பலன் செய்வாங்க. அப்படி மீறி இந்த 5, 9 அதிபதியாக அவர்கள் மாறினார்களே ஆனார்களே ஆனால் அவர்கள் நிச்சயமாக என்ன நிலைமையில் இருக்கணும்னா சுபத்துவம் சூட்சும ஒழு. அங்கே வந்து ஒரு உதாரணமாக கடக லக்னம் 5 இடத்துல திரிகோணஸ்தானத்தில் பாபரான முக்கால் பாபரான சனி செவ்வாய் இருக்கிறார். அவர் குரு சுக்கர வளர்பிறை சந்திர புதன் தொடர்புகளில் இருக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலன்களை செய்வாரே தவிர நிச்சயமாக அவர் வந்து 5 இடத்துல வந்துட்டார்ன்றதுக்காக கெடுபலன்களை நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அதற்கு மாற்றாக அவர் என்னென்ன, அதுதான் அந்த பாவத் பாவக அமைப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ என்னன்னா இந்த 5 இடத்தின் நற்பலன்களை அவர் செய்ய வேண்டுமெனில் ஒரு பாவக்கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியான தோஷம் நீங்குவதற்காக குறை நிவர்த்தியாவதற்காக அந்த 5 இடத்திற்கு 6 மறைந்து 10 இடத்தில் ஆட்சியாக வேண்டும். இதாங்க பாயிண்ட். இப்போ நீங்கள் கேட்குற அந்த ஸ்தான பலத்தை நான் பிரித்து சொன்னேன்னா பாவக்கிரகம் நிச்சயமாக 5, 9 அதிபதியாக ஆகக்கூடாது. அது நிறைய பேருக்கு இதில் கருத்து வேற்றுமை இருக்குது, மூல நூல்கள் அப்படி சொல்லியிருக்கு நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. துல்லியமாக சொல்லுகிறேன், அப்படிலாம் வந்து வரவே வராது. நீங்கள் வந்து எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். நான் சொல்லுகின்ற அப்படி சனி வந்து 5 9 மிதன லக்னம் 9 இடத்திற்கு சனி ஆட்சியாகிட்டார், மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார், நல்லது செய்ய மாட்டார். சுபத்துவமாக இருக்கும்போது நிலைமைகளில் மட்டும் நல்லது செய்வார். அப்போ அவர் அங்கே பாவத்தொடர்புகளை அடையக்கூடாது. 9 இடத்துல உட்காருகின்ற 5 இடத்துல உட்காருகின்ற அமைப்புகள் அந்த பாவகத்தை பாவகிரகங்கள் கெடுத்தே தீரும். அப்போ அதற்கு மாற்றாகத்தான் பாவத் பாவக அமைப்பின்படி 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம் இல்லையா, அப்போ 5, 10 இடத்திற்கு கடக லக்னத்திற்கு 5, 10 இடத்திற்கு அதிபதி செவ்வாய். அப்போ இந்த அமைப்பில் என்ன வர்றார் அவர், நல்லா பார்த்தீங்கன்னா 5 இடத்திற்கு 6 மறைந்து 10 இடத்தில் ஆட்சி பெறுவார். அப்போ அது ஒரு உன்னத நிலை. 5 இடத்துக்கு மறைஞ்சு ஆட்சி பண்ணதுனால 5 இடத்தை கெடுக்க மாட்டார்னு அர்த்தம். 5 இடத்துக்கு 6 மறைகிறார். ஒரு பாபகிரகம் 5 வீட்டிற்கு அதிபதியாகி 5 வீட்டிற்கு 6 மறைகிறது. அந்த பாபகிரகம் அந்த பாவகத்தை கெடுக்காமல் தன்னுடைய ஸ்தான பலத்தை செய்யும். 5 வீட்டிலேயே ஆட்சியாக இருந்தால் சார பலனையும் மீறி நல்லது செய்யாது. சரி, சுபகிரகம் 5 இடத்தில் இருக்கிறது நல்லது, 5 வீட்டில் ஆட்சியாகிறது நல்லது. 5 இடத்துல எந்த அமைப்பில் சார அடிப்படையில் யோகம் செய்யும், நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க கூடிய நிறைவான அதிர்ஷ்டசாலியாக இருக்கிற பட்சத்தில் இப்போது நான் சொன்ன அந்த 9 சாரங்களையும் ஒரு அமைப்பு நன்றாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சார அமைப்பில் அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கும், இல்லைன்னா மத்தியமமான பலன்களை தரும். அப்படி இல்லைன்னா சாரம் கொடுத்த கிரகம் எந்த நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தும் நீங்கள் நல்ல பலன்கள் எடுத்துடலாமே. சாரணாதான் மிக அவசியம். ஏற்கனவே இங்கே ஸ்தான பலம் இருக்கிறது. அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், மேஷ லக்னம்னே வந்துடுவோம். பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாதே அவயோக சாரமாச்சேன்னு கேட்குறீங்க. அப்போ அந்த அவயோகர்கள் 3, 6, 10, 11 நட்பு வழுக்கல்ல இருக்கும்போது, மூல நூல்களில் 3, 6, 10 மொத்தமாக தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் தான் நட்பு ஒழுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த நட்பு வழுக்கல்ல வழுக்கல்ல இருக்கும்போது அந்த சாரங்கள் நல்ல பலன்களை தரும் அப்படி, நட்பு வழுக்கல்ல இருக்கும்போது அந்த கிரகம் நல்ல பலனை தரும் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறேன். அப்போ அந்த அமைப்பில் நீங்கள்
இந்த அபயோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டா ஒரு நல்ல பலன்கள் வரும். ஆட்சியாக இல்லாமல், 2 7 இடத்தோடு ஆட்சியாக இல்லாமல், 2 7 இடம் ஆட்சியாக இருக்கா, மாரகஸ்தானம் மாரகம் கொடுத்து கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பை பார்த்தோம். அதாவது சுருக்கமாக சொல்லிட்டேன்னா, நீங்கள் கேட்குறீங்க அவயோக சாரம் தானே பெறுவார், இங்கே ஸ்தானபலன் சாரபலன் எதை எடுக்கிறது? மிக உயர் நிலையில் தான் சில எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தி போகும். ஒரு ஒரு பெரிய கொடுத்து வைத்தவர், பெரிய பாக்கியசாலி, அனைத்தும் வந்து தானே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கிற ஒருவருக்குத்தான் அனைத்து அமைப்புகளும் கைகூடி வந்து அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதை விட்டுட்டு மற்ற இப்போ நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே நிறைவாக அமைஞ்சிடாது. எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிட்டா அனைத்தும் ஜோதிட ரீதியாக குறையே இல்லாத ஒரு ஜாதகம் இருக்கணும்னா அவர் அவதரிக்கணும்னா அவர் பரம்பொருளாகத்தான் இருப்பார். மிக உன்னத உயர்நிலை மனிதராக ஒருத்தர் பிறக்கணும்னா அவர் பரம்பொருள் தான், மனித வடிவில் உள்ள பரம்பொருள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, விவேகானந்தர் கேட்ட மாதிரி அது வந்து வேறு சப்ஜெக்டில் போயிடும். விவேகானந்தர் ஒரு முறை கேட்டார், அதாவது ஒரு முறை நான் படிச்சிருக்கிறேன், அவருடைய நூல்களையும் படிச்சிருக்கிறேன், அவர் கேட்ட கேள்வியை படித்து கொண்டிருக்கிறேன். இதை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய கடவுளை சூப்பர் மனிதனாக, 6 தலை 12 கைகள் கொண்ட முருகன், ஒரு மனிதன் தன்னுடைய கடவுளை தன்னை மீறிய ஒரு சூப்பர் மனிதனாக உருவகப்படுத்தி கொள்ள உரிமை இருக்கும் பொழுது, உருவகப்படுத்தி கொள்ளும் பொழுது, நம்முடைய கடவுள்லாம் எப்படி இருக்குது, 4 கை இருக்குது, 4 சங்கச்சக்கரம் இருக்குது, முருகனுக்கு 6 தலை இருக்குது, 12 கைகள் இருக்குது. அப்போ நம்முடைய கடவுள்களை இப்படி தானே நம்ம உருவகப்படுத்தி வைத்திருக்கிறோம், அல்லது கடவுள்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று கற்பனை வடிவில் வைத்திருக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய கடவுளை ஒரு சூப்பர் மனிதனாக 6 தலை 4 தலை 8 கைகள் 12 கைகள் என்று உருவகப்படுத்தி கொள்ளும் பொழுது, ஒரு எருமை மாடு தன்னுடைய கடவுளை எப்படி உருவகப்படுத்தும்னு கேட்டார் விவேகானந்தர். ஒரு எருமை மாடு தன்னுடைய கடவுளை எப்படி உருவகப்படுத்தி கொள்ளும்? ஒரு 6 தலை உள்ள ஒரு மிகப்பெரிய 24 கால்கள் 24 கைகள் 6 தலைகள் உள்ள ஒரு மிகப்பெரிய எருமை மாடாக உருவகப்படுத்தி கொள்ளுமா அப்படின்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு? இது விவேகானந்தர் கேட்டது. அப்போ அந்த அதே மாதிரி தான் இதை எதுக்காக இங்கே சொல்ல வரேன்னா, சகல விதத்திலும் சூப்பராக ஒரு மனுஷன் பிறக்கணும்னா அவன் நிச்சயமாக பரம்பொருளாக இருந்துருவான். அவனுடைய வந்து இது தான், குறை இல்லாத மனிதனே கிடையாது. ஏதாவது ஒன்று அடிபட்டு போயிடும். ஸ்தானபலம் இருந்தால் சாரபலம் இருக்காது, சாரபலம் இருந்தால் ஸ்தானபலம் இருக்காது. ரெண்டும் ஓரளவுக்கு நான் இப்போ சொல்ல வருகின்ற ஒரு அமைப்பில், ஏறத்தாழ ஒரு அமைப்பில் ஒத்து வருகின்ற ஒரு நிலையில் சின்னசாமி அவர் வந்து ஒரு உயர் குடிப்பிறப்பாக இருப்பார். ஆகவே ஸ்தானபலமும் அவசியம், ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சம் இதெல்லாம் வந்து நிச்சயமாக அவசியம். பாவகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் அது வந்து சூட்சும சுபத்துவளோடு இருப்பது நல்லது, சுபத்துவமாகி இருப்பது நல்லது. சுபகிரகங்கள் கேந்திரங்களில் ஆட்சி உச்சமாக அடையாமல், கேந்திரங்கள் ஆட்சி உச்சம் அடையிறது அம்ச யோகம்னு சொல்லப்படு, பஞ்சமகாபுருஷ யோகங்கள்னு சொல்லப்படுகிறது. கேந்திரங்களுக்கும் கோணங்களுக்கும் உள்ள நுணுக்கங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோணம் முக்கோணம், கேந்திரம் சதுரம். அப்போ இந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கின்ற சில நுணுக்கங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்போ அந்த அமைப்பில் வந்து ஒரு மேம்போக்கான விஷயங்களை இது பண்ணாமல் நான் சொல்லுகின்ற ஒரு நுணுக்கமான விதிகள், சுபகிரகங்கள் கோணங்களில் இருப்பதும் பாவகிரகங்கள் கேந்திரங்களில் இருப்பதும் நல்லது, ஸ்தானபலத்தை அடுத்து சாரபலத்தை அடைந்திருப்பது நல்லது, ஸ்தானபலத்திற்கு நிகரான பலத்தை சாரபலம் தந்தே தீரும், ஏனென்றால் நட்சத்திரங்களின் வழியாகத்தான் கிரகங்கள் பலனை செய்கின்றன. நட்சத்திரங்களின் அமைப்பு தான் வந்து எல்லாமே. அந்த சாரம் கொடுத்த வீடு கொடுத்தவனும் வலுவாக இருக்க வேண்டும், சாரம் கொடுத்தவனும் வலுவாக இருக்க வேண்டும், தானும் வலுவாக இருக்க வேண்டும். தானும் வலுவாக இருக்கிறதுன்றது எல்லா நிலைகளிலும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலங்கள் பலன் தராது. எல்லா நிலைகளிலும் சுபத்துவம் தான் ஒரு கிரகத்தின் மிகப்பெரிய பலனை நிச்சயிக்கும், நிர்ணயிக்கும். ஆகவே ஃபைனலாக நீங்கள் வந்து இதுக்கு தான் வந்துடணும், சுபத்துவ தத்துவத்துக்கு தான் வந்துடணும். பெரும்பாலும் நான் வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, 6 8 12 இடங்களே சுபத்துவ தத்துவத்தின் முன்னாடி நிற்காது அப்படின்னு தானே சொல்கிறேன். சுபத்துவ தத்துவத்தின்படி 6 8 12 இடங்களே பார்க்க வேண்டாம். அப்படியே ஜாதகத்தை கணக்கு போடுங்க, கணக்கு போட்டு
எல்லா நிலைகளையும் ராசி கட்டத்தில் கணக்கு போட்டுட்டு லக்னத்தை மறந்து விடுங்கள். லக்னத்தை மறந்துட்டு அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபத்துவ தத்துவம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆக கோணம் கேந்திரம் என்று எடுத்து கொண்டீர்களே ஆனால் ஸ்தானபலம் அவசியம், எங்கெங்கே அவசியம் என்பதை பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். எங்கே அவசியம்? கோணங்களில் சுபர்கள் இருப்பது நல்லது, கேந்திரங்களில் பாவர்கள் இருப்பது நல்லது. மீறி அந்த மாதிரியான பாவர்கள் கோணங்களில் அமரும்போது அவர்கள் சுபத்துவ அமைப்பில் இருக்க வேண்டும் அல்லது சூட்சும அமைப்பில் இருக்கணும். இதற்கடுத்து ஸ்தானபலம் இழந்தாலும் பாவர்கள் ஸ்தானபலத்தை இழந்து திக்பலத்தோடு இருப்பது நல்லது. சில பேருக்கு இன்னும் நிறைய பேருக்கு திக்பலமே புரியல. திக்பலத்தை பற்றி பேசும்போதே அன்றைக்கி எல்லாம் ஒருத்தர் பேசினார் என்கிட்ட, திக்பலத்தை பற்றி மூல நூல்களை இவ்வளோ அழுத்தி சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படி அழுத்திலாம் சொல்லலை. மூல நூல்களில் வரிசையாக கணக்கு போட்டு வாத்தியாரங்க மாதிரி அவங்க கணக்கு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எது ஒன்று இல்லைனாலும் அது அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று அடுத்த ஒன்றுன்னு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆகவே இங்கே நீங்கள் இன்னொன்று, அந்த ஸ்தான பலத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் பகை வீட்டிலே இருந்தால் கூட சுத்தமாக நீச்சமே ஆனால் கூட, நீச்சமானால் என்ன, இப்போது நீச்சமானவர்கள் நன்றாக இல்லையா, நீச்சமானால் கூட அது நீச்சபங்கம் ஆகின்ற நிலைமையில் இன்னொரு சுபகிரகத்தோடு தொடர்பு கொண்ட நிலைமையில் நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தான பலத்தை இழக்காமல் வலுத்த கிரகம் தன்னுடைய சார வழியாக பலன்களை செய்யும். ஆகவே ஸ்தான பலமும் சார பலமும் இரண்டும் அவசியமானது. எந்த இடத்துல ஸ்தான பலத்தை பார்க்க வேண்டும், எந்த இடத்துல சார பலத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற நுணுக்கத்திற்கு நீங்கள் அந்த ஐந்தாம் அதிபதி பாவராக இருந்தால் அந்த இடத்துல ஸ்தான பலம் முக்கியமில்லை, சாரபலம் முக்கியம் என்றும், ஐந்தாம் அதிபதி சுபராக இருந்தால் ஸ்தான பலம் முக்கியம், 5-9 உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியம். இன்னொன்று 1-5-9 தொடர்பு கொள்றதே பெரிய விஷயந்தாங்க. 1-5-9 இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. லக்னாதிபதி ஸ்தான பலத்தை இழந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது யோகம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே ஒரு பாவகம், ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலே அது நிச்சயமாக பகை வீட்டில் தான் இருக்கும், ஆகாத வீட்டில் தான் இருக்கும். அது ஒரு மிக முக்கிய விதி, அது எல்லாத்தையும் சின்ன பாடம் தான் இது. லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தார்னா பகை வீட்டில் தான் இருப்பார், பகை அமைப்பில் தான் இருப்பார். ஆயினும் அவர் அங்கே ஸ்தான பலத்தை இழந்து தன்னுடைய பார்வையால் தன்னுடைய பாவகத்தை வலுப்படுத்துகிறார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற அத்தனை கிரகங்களும் அந்த பாவகத்தை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது விதி. எப்படி வெளிப்படுத்தும்? நான் என்ன சொல்கிறேன், சனி தன்னுடைய வீட்டை பார்த்தா அது தப்பு, ஏன்னா அவருடைய கேரக்டர் வைஸ் நல்லா இருக்க மாட்டார் அப்படின்றத அது உள்ளுக்குள்ளே நீங்கள் நுணுக்கமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்போ மேஷ லக்னம் 7ஆம் இடத்துல பகை வீட்டில் உட்காந்தான் செவ்வாய் பார்ப்பார். அப்போ செவ்வாய் அங்கே ஸ்தான பலத்தை இழந்து விட்டு பார்க்கிறார். இவர் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சியாக இல்லைன்னா கூட 1ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். சரி, அதே நேரத்தில் மிதுனத்தில் 3ஆம் பாவகத்தில், இப்போ இப்படி ஜிக்சாக்காக ஒரு உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ இதை கட்டமாக கூட போட சொல்கிறேன். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஸ்தான பலன்றதை எடுத்துக்க வேண்டாம். ஸ்தான பலம் அப்படிங்கிறத வந்து ஒரு கிரகம் 1-5-9 ஆட்சியாக இருந்தால்தான், இது வந்து இதைத்தான் நம்ம தொடர்புன்னு சொல்கிறோம். 1-5-9 ஆட்சியாக ஒவ்வொரு கிரகங்களும் இருந்தால்தான் ஸ்தான பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதையும் மீறிய சில ஸ்தான பலங்கள் இருக்கின்றன. அந்த வீட்டில் அவைகள் இருப்பதை விட அந்த வீட்டை பார்ப்பதும் அந்த வீட்டை தொடர்பு கொள்வதும் நல்ல யோகங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அது ஒரு மிக நிறைய அமைப்பு. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் இங்கே பக்கத்தில் போட சொல்கிறேன். அந்த உதாரண ஜாதகத்தை மேஷ லக்னம்னே, மேஷ லக்னத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மேஷ லக்னம்னே எடுத்துக்கலாம். மேஷ லக்னம் 7இல் பகை வீட்டில், 7இல் பகை வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் இவர் இருக்கிறார்னு வச்சுக்கோம். யார் இருக்கிறாரு? செவ்வாய் இருக்கிறார். லக்னாதிபதி தன்னுடைய லக்னத்தை பார்க்கும் நிலையில் இருக்கிறார். இந்த இந்த 1-5-9 ஸ்தான பலம்ன்றதுக்காக இதை சொல்ல வரேன். 7இல் மேஷ லக்னம், 7இல் சுக்கரனின் பகை வீட்டில் பகை நிலையில் ஸ்தான பலம் இழந்த நிலையில் செவ்வாய் இருக்கிறார். 3இல் குருவின், இது புதனின் வீட்டில் குரு தன்னுடைய 9ஆம் வீட்டை பார்க்கின்ற அமைப்பில் அங்கே பகை வீட்டில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு மறைய வேற செய்வார், குரு மறைந்து பகை வீட்டில் இருக்கிறார். 11இல் சனியின் பகை வீட்டில் சூரியன் அங்கே வந்து 11ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறான்னு வச்சுக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு உதாரண ஜாதகத்தில் இப்போ கட்டத்தை போட சொல்லியிருக்கிறேன். இந்த கட்டம் போடுவாங்க. மேஷ லக்னம் 3இல் குரு, 7இல் செவ்வாய், 11இல் சூரியன் வச்சுக்குவோம். இந்த ஜாதகத்தை நீங்கள் உயர்நிலை ஜாதகம்னு சொல்லுவீங்களா, கெட்டுப்போன ஜாதகம்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக இது ஒரு உயர்நிலை ஜாதகம். எப்படின்னா, குரு அங்கே 3இல் மறைஞ்சாலும் குரு அங்கே பங்கப்படாமல் இருக்கணும்.
குரு அங்கே ராகுக்கேதுக்களோடு சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வை சனியின் அமைப்புகள் எங்கேயாவது வந்து ஒளியை இழக்காமல் இருக்கின்ற நிலைமையில், இன்னொன்று அவரோகண ஆரோகணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், உச்சநிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். குரு வந்து அங்கே மூன்றாம் இடத்தில் மறைந்தாலும் தன்னுடைய ஒன்பதாம் பாவகத்தை, ஒரு சுபகிரகம் தன்னுடைய ஒன்பதாம் பாவகத்தையே பார்க்கறது மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு. ஆக இங்கே பாருங்கள், இப்போது இங்கே திரையில் போடப்பட்டிருக்கின்ற இந்த ஜாதக கட்டத்தை பாருங்கள். இந்த ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் மேஷ லக்னம் மூன்றில் மூன்றில் குரு, ஏழில் செவ்வாய், ஒன்பதில் பதினொன்றில் சூரியன் அப்படிங்கிற அமைப்பில் இங்கே இந்த ரெண்டு கிரகங்களும் குருவால் சுகத்துவப்படுத்தப்படுவாங்க. இது வந்து பெரிய ஸ்தானபலம், பெரிய அமைப்பு. இது இங்கே என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மூணில் குரு இருக்கிறார் இல்லையா, ஐந்து குடையவர் ஐந்தை பார்க்கிறார், லக்னத்தை லக்னதாரி பார்க்கிறார், ஒன்பது குடையவர் ஒன்பதை பார்க்கிறார். நீங்கள் கேட்ட இங்கே இந்த ஸ்தானபலம் இங்கே வருது பாருங்கள். மூன்று கோணங்களும் மூன்று பாவராக இருக்கட்டும் சுபராக இருக்கட்டும் இந்த விதிகளுக்குள்ளே அப்பாற்பட்டு வந்துடுறார் பாருங்கள். அதாவது ஒன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்காமல் பாப கிரகத்திற்கே உரிய ஏழாம் இடத்திற்கு வந்துடுறார். ஏழாம் இடத்திற்கு வந்ததோடு மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்கிறார். குரு லக்னாதிபதியையும் பார்க்கிறார், தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார். இங்கே குரு இங்கே செவ்வாய் சுபத்துவமும் ஆகிவிட்டார். இந்த செவ்வாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார், சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அடுத்து நீங்கள் கேட்ட சார பலன் இங்கே வருது பாருங்கள். இங்கே அவர் செவ்வாய் ராகு குருவின் சாரத்தில் இருப்பார். இங்கே ராகுவை மட்டும் விட்டுருங்க, ராகு பச்சோந்தி கிரகம், சித்திரை நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்க. சித்திரம் மூணாம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தம அடைவார், இன்னும் சிறப்பு. குருவின் பார்வையில் வர்க்கோத்தம நிலையில் அங்கேயே ஏழாம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையாகிறார். அங்கே என்ன இடம், பகவிடு போயிடும். வர்க்க உத்தமமாக வர்க்கோத்தமமாக இருந்தால் ஆட்சி பெற்ற நிலையாடுவார். ஆக நான் சொன்ன ஒரு தத்துவமும் இங்கே வந்து விடுகிறது. பாவகிரகங்கள் கேந்திரங்களில் இருந்து ஆட்சி பெறுவது நல்லது. இப்போ என்னாகும், இங்கே ஏழாம் இடத்துல வர்க்கோத்தமமாக இருந்து அங்கே வந்து அவர் வந்து தன்னுடைய லக்னத்தை பார்க்கும்போது அந்த மனுஷன் கோபக்காரனாக இருப்பான், ஆனால் ஆக்டிவான ஆளாக இருப்பான், அதிகாரம் சொகுசு எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். அந்த கோபம் கூட குருவின் பார்வையால் கொஞ்சம் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். குருவின் பார்வையில்னா மோசமாக இருக்கும். நீங்கள் கேட்ட சார பலன் இங்கே வந்துருச்சா, ஸ்தானபலமும் வந்து விட்டது, லக்னமும் வலுத்து விட்டது, கேந்திராதிபதியாகி குருவின் பார்வையிலேயே வந்துட்டாரு. அப்போ அங்கே என்ன சாரம் வருது பாருங்கள், ஜோதிடம் இப்படித்தான் வரணும். அப்போ அங்கே நீங்கள் கேட்ட சார பலம் வந்து விட்டது. எப்படி வந்திருக்கு, செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சுய நட்சத்திரத்திலேயே இருப்பார், வர்க்கோத்தமமாக இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது, குருவின் நட்சத்திரத்தில் இருப்பார், பாக்கியாதியுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அங்கே ஐந்து கூடிய சூரியன் எடுத்துக்கோங்க, அஞ்சு கூடிய சூரியன் சனியின் வீட்டில் தான் இருக்கிறார், பகை வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த நிலையில் நான் சொல்லுகிறேன், நான் போட்டிருக்கின்ற இந்த ஜாதக அமைப்பில் அவர் சுபத்துவமாக இருப்பார். எப்படி குருவின் ஒன்பதாம் பார்வையில் சுபத்துவமாக அமைப்பில் இருப்பார். அப்போ அந்த குருவின் சுபத்துவ அமைப்பில் இருக்கும்போது அங்கே உள்ள சாரத்தை கவனிங்க, அங்கே என்ன நடக்கும், செவ்வாயோட சாரம், ராகுவோட சாரம், குருவோட சாரம், ராகுவை விட்டு விடுங்கள். செவ்வாய் குருவோட சாரத்திலிருந்து அவன் கொடுத்து வச்சுவன். ஐந்தாம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு எதிரில் இருந்து நல்ல சாரத்தில் உட்காந்து, இதே ராகு சாரத்தில் உட்காந்துருந்தாலும் அதே மூன்றாம் பாதத்தில் உட்காந்துருந்தா வர்க்கோத்தமம், அவரும் அங்கே வர்க்கோத்தமமாக இருப்பார். குருவின் பார்வையில் இருக்கிறாரு, குருவின் பார்வையில் இருக்கும்போது ஐந்தாம் இடம் இன்னும் வலுப்படுகிறது. குருவையே எடுத்துக்கோங்க, குரு என்ன அங்கே இருக்கிறார், செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் இருப்பார். யார், சுய நட்சத்திரத்தில் இருப்பார். புனர்பூச நான்காம் பாதத்தில்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் போகும். ஆகவே எப்படி இருந்தாலும் அந்த ஸ்தானபலத்தை எப்படி கணிக்கிறது, ஆட்சியாக இருந்தால்தான் ஸ்தானபலம் என்று இல்லை, மறைமுகமான பகை நீச்ச நிலையிலிருந்து வர்க்கோத்தமம் ஆகியிருந்தாலும், வேறு விதமான நட்சத்திர அடிப்படையில் உட்கார்ந்திருந்தாலும், வேறு விதமான சுபத்துவ அமைப்பில், அனைத்து ஸ்தானபலனையும் ஸ்தானபலத்தையும் நான் சொல்லுகின்ற வெகு மோசமான நிலைமையில் இருந்தால் கூட நான் சொல்லுகின்ற ஸ்தானபலத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் வந்துட்டீங்கனாலே உங்களால் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை எடுக்க முடியும். உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு நேரம் ஆயிடுச்சு, அடுத்த இதில் கூட கொடுக்குறேன், அடுத்த நாளைக்கு கூட கொடுக்குறேன். ஆகவே ஸ்தானபலம் என்பதை வந்து நீங்கள் வந்து இப்படி மறைமுகமான அர்த்தங்கள்லையும், அந்த சாரபலன் என்பதை இப்படி வந்து மறைமுகமான விஷயங்கள்லையும், சுபத்துவ அமைப்புகளையும் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரியா, நான் அடுத்த வீடியோவில் மிச்ச விளக்கங்களை சொல்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.